தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்ப பெற வலியுறுத்தி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கோரிக்கை மனு குடியரசுத் தலைவரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு வெவ்வேறு மதம் சாதியை பின்பற்றுபவர்கள் அமைதியாக வாழும் மாநிலம் என்றும், ஆனால் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இந்திய தேசத்தின் மதசார்பற்ற கொள்கைகள் மீது தமக்கு இருக்கும் அவநம்பிக்கையை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்து வருவதாகவும், பிரிவினையை தூண்டும் வகையில் பேசி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநரின் இந்த செயல் மாநில அரசுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்குவதாகவும், தமிழ்நாடு அரசு தேசத்தின் மதசார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆளுநர் அபாயகரமான பிரிவினைவாத மற்றும் மதவாத பிரச்சாரங்களை பொதுவெளியில் முன்வைப்பதாகவும், அவரது பேச்சுக்கள் திட்டமிட்டு வெறுப்பை உள்ளடக்கியதாக உள்ளதாகவும் குடியரசுத் தலைவரிடம் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி, இந்தியா உலகின் மற்ற நாடுகளைப் போல் ஒரு மதத்தை சார்ந்துள்ளது என்று கூறியதாகவும், அவருடைய இந்த பேச்சு இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா என்ற நாடு அரசியல் சாசனம் மற்றும் சட்டங்களையே சார்ந்து இருக்கிறது, எந்த மதத்தையும் சார்ந்ததில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் ஆளுநர் ஆர் என் ரவி சனாதன தர்மத்தை போற்றியும் உலக புதுமுறையான திருக்குறளுக்கு மதசாயம் பூசியும் பேசியுள்ளார். இது தமிழ் உணர்வுகளையும் மாண்பினையும் காயப்படுத்தும் செயல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் என்பவர் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், மீண்டும் பதவி கிட்டுமா என்ற எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். ஆளுநரின் கவனமெல்லாம் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆளுநர் என்பவர் முதலமைச்சர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை ஆதரிப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் ரவி தேர்தலில் வெற்றி பெற்றவர் இல்லை என்பதை மறந்து செயல்படுகிறார் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஆளுநர் ஆர் என் ரவி சட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துவது பற்றியும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல் சாசன சட்டப்பிரிவு 159 படி தான் எடுத்த உறுதிமொழியையே ஆளுநர் ரவி மீறிவிட்டதால் அவரை திரும்ப பெற வேண்டுமென குடியரசுத் தலைவரை கேட்டுக்கொள்வதாகவும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை நீக்க அவசர சட்டம் இயற்ற அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு வழங்கப்பட்ட சட்ட ஆலோசனையைத் தொடர்ந்து 14 பல்கலைக்கழகங்களிலும் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆளுநருக்கு பதிலாக கல்வித்துறை அமைச்சர் நிபுணர்களை வேந்தர்களாக நியமிக்க கேரள அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்ப பெறக் கோரி குடியரசுத் தலைவரிடம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் மனு அளித்துள்ளன. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கோரிக்கை மனு குடியரசுத் தலைவரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவி இந்திய தேசத்தின் மதசார்பற்ற கொள்கைகள் மீது தமக்கு இருக்கும் அவநம்பிக்கையை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்து வருவதாகவும், பிரிவினையை தூண்டும் வகையில் பேசி வருவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் சாசன சட்டப்பிரிவு 159 படி தான் எடுத்த உறுதிமொழியையே ஆளுநர் ரவி மீறிவிட்டதால் அவரை திரும்பப்பெற வேண்டுமென